மரமெல்லாம் வந்து இலை விழுகாட்டிடு, சின்ன சின்ன புல்லு பூண்டெல்லாம் வந்து வரப்பணி கருகிருமுங்க. காங்கிரீட் வீடு வந்துருது, அதை கொண்டு போய் சொருகிறதுக்கும் இப்ப இடமும் இல்லை. மாவிளை தோரணம் எது கட்டினா அப்படின்னா, காலையில போய் மாந்தலை கட்டு கொத்த வெளியே எடுத்து போட்டு கரையும் கிணறு ஓட்டுவாங்க. மஞ்சள் நீராட்டு விழா அம்மனுக்கு அப்படிங்கறதனுடைய தத்துவமே அதுதானுங்க. காப்பு கட்டுறது, காப்பு கட்டுறதுன்னா காப்பாத்திர கட்டுறது. அதாவது நச்சு வாய்க்களை இழுக்கிறதுல மாமரம் வந்து ரொம்ப முக்கியத்துவமான மரமுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தை மாச காப்பு கட்டுறது, அது கூட சேர்த்து மாவிளை தோரணம் எதுக்கு கட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போறோமுங்க. தை மாசம் ஏன் காப்பு கட்டணும் அப்படின்னாங்க, மரமெல்லாம் வந்து உறக்க நிலைக்கு போயிருமுங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி இலை கிடைக்காது. இப்போ வந்து மழை காலத்தில் மழை தண்ணி எல்லாம் உறிஞ்சி நல்லா கொழுப்பு வளர்ந்து இந்த இலையெல்லாம் உளுக்காட்டிடுறது இல்லைங்க. ஏன்னா இந்த மார்கழி தை இந்த மாதமெல்லாம் வந்து அந்த முன்பணிக்கால பின்பணிக்கால அது வருது பார்த்தீங்களா, முன்பணி காலத்திலேயே உறக்கத்துக்கு ரெடி ஆயிருங்க. உறக்கத்துக்கு ரெடி ஆகிட்டு பின்பணி காலத்தில் வந்து அது இலையோடு நின்றுதுன்னா அதுக்கு டேஞ்சருங்க. அதனால இலையெல்லாம் உளுக்காட்டிடு வேப்ப மரமெல்லாம் கருகி நின்றுருங்க. கருகி நின்று அதுக்கு தேவையான சத்தை பூரா வேர் முடிச்சுகளில் கொண்டு போய் தேக்கி வச்சுட்டு இலையெல்லாம் உளுக்காட்டிட்டு கம்முன்னு நின்று, அது வந்து அந்த இலையுதிர் காலம்ங்கிறது வந்து மரங்களினுடைய உறக்க காலம். மரமெல்லாம் வந்து இலை உளுக்காட்டிடு, சின்ன சின்ன புல்லு பூண்டெல்லாம் வந்து வரப்பணி கருகிருவுங்க. அப்போத்தான் நம்மளுக்கு வந்து நோய்கள் அதிகமாக வரும். ஏன்னா வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையுமே இருக்கும் இல்லைங்க. மரமே வந்து இலையெல்லாம் உளுக்காட்டிட்டு நிற்கும்போது மொட்டையாயிடுதுன்னா அது எதையுமே எடுத்துக்காதுங்க. கார்பன் டை ஆக்சைடு எடுக்காது, ஆக்சிஜனே வெளியிடாது. அதுதான் மரங்களினுடைய உறக்க கால நேரம். அப்போ வந்து நம்ம மார்கழி 30ஆம் தேதி அது மார்கழி கடைசி அன்னைக்கு தான் நீங்கள் காப்பு கட்டுறோம். மார்கழி கடைசி அன்னைக்கு காப்பு கட்டுறோம்னா அதில் என்னென்ன கட்டுவா, வேப்பந்தலை, ஆவாரம்பூவு, பூளப்பூவு, இந்த மூணையும் சேர்த்தி எடுத்து தாவாரத்தில் சொருகி வச்சுக்குவோம். தாவாரத்துலன்னா நம்ம இன்னைக்கு சாங்கியம்னு நினச்சிட்டோம்னு, சாங்கியத்துக்கு சும்மா ரெண்டு பிடிங்கி சொருகி விடுறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அது காங்கிரீட் வீடு வந்துடுது, அதை கொண்டு போய் சொருகிறதுக்கும் இப்போ இடமும் இல்லை. சாங்கியத்தை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கொத்தம் முறிச்சு சொருகி விட்டுறேன். அப்படி இல்லைங்க, இது உறக்க காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பூளப்பூ செடியெல்லாம் வறண்டு காஞ்சி போயிருமில்லைங்க. ஆவாரம் செடியுமே வந்து மார்கழி மாதம் அந்த பூ பிரிக்கிறது தான் வந்து திரட்சியான பூக்களாக இருக்குங்க. வேறு காலகட்டத்தில் ஆவாரம் பூ பொறிச்சு அந்த மொக்கை பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன புழு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் மார்கழி மாதம் பிச்சு பார்த்தீங்கன்னா புழுவே இருக்காது, திரட்சியான. இப்போ பார பூத்தா அது இப்போ ஃபுல்லாகவே ஆவாரம் பூ தான் பூத்து கிடக்குது. அப்போ இந்த மூணையுமே பொறிச்சு தாவாரத்துலலாம் சொருகித்தே வைக்கணும்னு இல்லை, சின்ன சின்ன கட்டாக பிடிச்சி போட்டுடலாம் நீங்கள். எதுக்குன்னா அடுத்த வந்து வரப்போற காலகட்டத்தை வந்து பின்பணி காலம், அப்புறம் வெயில் காலம். இதில் வந்து நம்மளுக்கு பல பிரச்சனை வரும். ஏன்னா மரமே உறக்க நிலைக்கு போயிடுறது இல்லைங்க. இந்த மரம் உறக்க நிலைக்கு போகிறதுனால இந்த காப்பு கட்டுறது, இந்த தாவரத்தை எல்லாம் நறுக்கி உள்ள வச்சுட்டோம். தாவரத்தை நறுக்கி நீங்கள் காப்பு தான் கட்டணும்னால வச்சுக்கலாம். அடுத்தது மாவிளை தோரணம் எதுக்கு கட்டணும் அப்படின்னா, இந்த வீடுகளில் வந்துங்க ஒரு 6x6 8x8 அந்த மாதிரி எல்லாம் முன்காலத்தில் வந்து கிணறு வெட்டினாங்க. பூமியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் ரெண்டு வாயுக்கள் மட்டும் இல்லை, பல வாயுக்கள் இருக்குது. அந்த சின்ன கிணறை வெட்டும்போது ஆழம் இறங்கணும், உள்ளிருந்து பல வாயுக்கள் வந்துடும். அதனால் வந்து அந்த கிணத்தை வெட்டிட்டு சாயங்காலம் ஏறி மேலே வரும்போது மாங்காய் வெட்டி உள்ளே போட்டுருவாங்க. அந்த வேறு நச்சு வாயுக்கள்லாம் வந்ததுன்னா மாந்தலை வந்து அதை உறிஞ்சிருவுங்க. உறிஞ்சிக்கிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கு. காலையில் போய் மாந்தலை கட்டு கொத்த வெளியே எடுத்து போட்டு கரையும் கிணறு ஓட்டுவாங்க. மாந்தலை காஞ்சி போனாலும் அந்த வேலையை செஞ்சுட்டே தான் இருக்குது. அதுக்கு தான் மாந்தலை தோரணம் கட்டினது. அதில் வந்து இன்றைக்கி 9 இலை கட்டு 18 இலை கட்டு ஒத்தையில் வரணும், ரெட்டையில் வரணும் அப்படி எல்லாம் இல்லைங்க. நல்லா பெரிய பெரிய கொத்தா 4 நறுக்கி தோரணமாக கட்டி தொங்கிட்டா போதும். அந்த காலத்தில் வந்து மாரியாத்தன் நம்பி எங்கூர்லேயெல்லாம் சாட்டும்போது
ஊர் அந்தல்ல இந்தல்ல ரெண்டு பக்கமுமே வைக்கப்பில் புரியல மாந்தல போறன்னு கட்டி தொங்கிட்டிருப்பாங்க. இப்போ மாரியாத நோம்பி எப்போ வருதுங்க? மார்க மாகாளியம்மன் நோம்பி மார்கழியில் வந்துடும், அதுக்கு மஞ்ச நேர் இருந்தது. அப்புறம் தைப்பூசம், அடுத்த பௌர்ணமியில் மாசியில் வந்து மாரியம்மன் நோம்பி வந்துருங்களா. அப்புறம் மஞ்ச நீர் ஆடணும்ல, மஞ்ச நீர்னால் மஞ்ச தண்ணி போட்டு கலக்கி ஊர் பூரா சப்பரத்தை சாமியை ஜோடித்து சப்பரத்தை எடுத்துகிட்டு போய் ஊர் பூரா மஞ்ச தண்ணி ஊற்றிடுறது. அந்த மஞ்சள் நீராட்டு விழா அம்மனுக்கு அப்படிங்கிறதுனுடைய தத்துவமே அதுதானுங்க. அது நான் சின்ன பையனாக இருக்கையில எல்லாம் ஊரே சுற்றி வந்தது, தோட்டமெல்லாம் சுற்றி வந்ததுங்க, மஞ்சள் தண்ணியை கரைச்சி கரைச்சி ஊற்றிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாமி சோடிச்சு சப்பரத்தில் வச்சு எங்கள் ஊரில் சொல்கிறேன், டக்குன்னு கோயிலை சுற்றிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சாங்கிட்டுக்கு ஆகி போச்சுல்ல, அதுதானுங்க ஒவ்வொன்றும் அப்படியே போனது தான். ஒவ்வொன்றும் நம்ம ஆளுக்கு செஞ்சது பூராம அறிவியல். அதனால் வந்து இந்த வருஷம் தை மாதம் வந்து எல்லாருமே காப்பி கட்டுங்க. தை மாதம் தான் அந்த கடைசி அன்னைக்கு தான் கட்டணும்னு இல்லை, மார்கழி கடைசி அன்னைக்கு தான் கட்டணும், தை ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் கட்டணும்னு இல்லை. அதுக்கு 10 நாள் முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் கட்டியுள்ள நல்லா கொத்து கொத்த ஆவாரம் பூவையும் வேப்பந்தலையும் புரிய வச்சுக்கங்க. அப்புறம் அது முடிஞ்சு உங்களுக்கு தெலுங்கு வருட பிறப்பு இருக்குதுல்ல, இன்னைக்கு தானே தமிழன் தெலுங்குன்னு ஆலம்பாலும் அவனாவும் கண்டதையும் சொல்லிட்டு கிடக்குறேன். அப்போ வந்து உகாதி நோம்பி தெலுங்கு வருட பிறப்பு அன்னைக்கு கட்டாய எங்கள் ஊர் புள்ளார் கோயிலில் பொங்க வச்சாங்க. நாங்களும் வந்து ஊரே சேர்ந்து எல்லா பழமெல்லாம் வாங்கி போட்டு பஞ்சாமிரதம் செய்வோம். அதில் வந்து வேப்பம்பூ வந்துருமில்லைங்க பங்குடி மாதம். அப்போ வந்து அந்த வேப்பம் பூவை உருவி உள்ளே போட்டு அவசரமாக பெஞ்சு சாப்பிட்டேன். காப்பு கட்டுறது, காப்பு கட்டுறதுன்னா காப்பாத்திர கட்டுறது தான் காப்பு. அப்போ நீங்கள் இந்த வருஷம் சாங்கியத்துக்கெல்லாம் இல்லைங்க, சும்மா வந்து ஆவாரம் பூ வேப்பந்தலை பூளப்பூ மூணையும் புடிபுடியாக கட்டி டாரிஸ் வீடே இருந்தாலும் நம்ம இந்த கயிறு ஒன்று வாங்கிக்கிங்க, தேங்காய் நார் கயிறு ஒன்று வாங்கி தோரணை மாட்டம் அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்ருங்க. ஏன்னா அதில் அப்பப்போ பிச்சு ஒரு கசாயம் மாட்டா போட்டு குடிச்சிக்கலாம். ஆடு மாடு மனுஷன் எல்லாத்துக்கும் அதுதான கணக்கு. அப்புறம் வச்சிட்டோம்னா தானே அடுத்த வருஷத்து வரைக்கும் தாக்கு பிடிக்குங்க. வெயில் காலம் வந்து எல்லாம் பூள பூச்செடி ஆவாரம் பூச்செடியெல்லாம் கறின்னுக்கு பூக்காது. வேப்பமரம் அப்புறம் அதே மாதிரி துளுத்து வாரக்கு லேட் ஆயிரும் இல்லைங்க. அடுத்தது வேப்பம் பூவோட சேர்ந்து கொழுந்து வரும், அப்புறம் வேப்ப பூ வரும், காய் வந்துடும், ஆணி ஆடியில் வேப்பம் பழம் வந்துடுமுங்க. எல்லாம் சாங்கி எல்லாம் ஜாங்கியும் ஜாங்கியம்னு கொண்டு வந்துட்டு சாங்கியம் இல்லாத எல்லாம் விட்டு போட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மனுஷனை கொள்றாங்க, இங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஜலமூலம் இருப்புங்க அப்படின்னா நண்பர் வந்து பார்த்துட்டு சொன்னார், கட்டடையில் ஜலமூலை இல்லை எங்கேயோ பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு. அந்த பூமியினுடைய காந்தப்புலம் தான் மாறிட்டு இருக்குதுல்ல, அதனால நம்ம அந்த எதுவுமே வந்து இங்கே சாங்கியம் சடங்குகள்லாம் இல்லைங்க, எல்லாமே அறிவியல் முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போனது. இந்த வருஷம் காப்பு கட்டுவோம். மாவிள தோரணும் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்க பிரித்து கட்டி விட்டே இருக்கலாம். அதனால் வந்து மாவிள தோரணமெல்லாம் கட்டி பார்த்தாதுங்க. வீட்டிலேருந்து 30 அடி தள்ளி முன்னாடி ஒரு மாமரத்தையே நட்டி விட்டால் வேலை முடிஞ்சுது. மாமரத்தையாக கிட்ட நடக்கூடாது. இந்த மாமரம் வீட்டுக்கு முன்னாடி ஆகாதுனா வீட்டு கிட்ட முன்னாடி ஆகாதுங்க. ஏன்னா அது ஒரு சீசனில் வந்து பூரா அந்த பூச்சி ஏறி கம்பளி பூச்சி மாதிரி ஒரு புழு வந்துடும். அதனால் தள்ளி நட்டுக்கலாம். அதிகமாக ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிக்கும், அதாவது நச்சு வாய்க்களை இழுக்கிறதுல மாமரம் வந்து ரொம்ப முக்கியத்துவமான மரமுங்க, முக்கியமான மரம் நச்சு வாய்க்களை இழுக்கிறதுல. அதனால் வந்து வீட்டிலேருந்து ஒரு 30 அடி தள்ளி 2 பக்கம் நல்லா நாட்டு மாமரமாக நட்டு விட்டா வர காற்றுல அது இழுத்துக்கும் இல்லைங்க. அந்த காற்று கருப்பு அப்படின்னு எல்லாம் சொன்னது இந்த நச்சு வாய்க்களை தான் சொன்னாங்க. உதம்பேங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த உச்சி நேரத்தில் கிணத்தை போய் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு உண்டான காரணம் இதுதானுங்க. அது பல வாய்க்கள் வந்து உள்ள அடியில் தேங்கி உச்சி வெயில் அடிக்கும்போது அது ஆவியாகி மேலே வந்துடும் இல்லைங்க. அந்த நேரத்தில் போய் நாம் கிணத்தை எட்டி பார்த்து தலை சுத்தல் வந்து கிணத்துக்குள் விழுந்தால் விழுந்தது தான், வெளியே விழுந்தால் விழுந்தது தான், அப்புறம் காத்தடிச்சிருந்து கருப்பு அடிச்சிருந்து சொன்னதுக்கெல்லாம் ரீசனாக அதுதானுங்க. எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு கெட்டதையெல்லாம் உள்வாங்கிட்டு அதை நல்லதாக மாற்றி வெளியிடக்கூடிய தன்மை மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்குங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது மிஷினு கிசனு கண்டுபிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இல்லை ஆளுக்கு ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு. அதனால் முடிஞ்சதுன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு 30 அடி தள்ளி, முன்னாடி ஒரு 30 அடி தள்ளி, முன்னாடி ஒரு மாமரம், பின்னாடி ஒரு மாமரத்தை நட்டு விட்டுறலாம். இடம் இருந்ததுன்னா நட்டுருங்க.
அது நம்மளுக்கு கட்டாயமா நல்லா தான் செய்யும். மரங்கள் மட்டும்தான் ரேடியேஷன் உள்வாங்க கூடிய தன்மை கொண்டதுங்க. மரம் மண் ரெண்டு மட்டும்தான், வேற எதுவுமே வாங்காது, எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தான் பண்ணுங்க. சரி, ஆளுக்கு ஒரு மாமரத்தை நடுவா, இந்த வருஷம் காப்பு கட்டுவா, மாவள தோரணம் கட்டுவா, எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.